வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஹோம் சேனல். நான் உங்க தரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மார்க்கெட் தொடர்ந்து 3 மாசமா ஒரு நல்ல சரிவு கொடுத்துட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பா இந்த 3 மாசத்துல மார்க்கெட் 12,430 அப்படிங்கிற லெவல்ல இருந்து தொடர்ந்து சரிவு கொடுத்து 8,967 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 8,555 வரைக்கும் லோ போயிட்டு கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல 3,000 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் கொடுத்துருக்கு. 2008 அப்புறம் மார்க்கெட் எதனால இந்த சரிவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு உலக அளவுல பொருளாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாதிப்புனால நார்மலா நடக்கிற எந்த ஒரு விஷயமும் இயல்பான சூழ்நிலையில நடக்காத காரணத்தினால ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தடை செய்யப்பட்டிருக்கிறது, டிராவலிங் விசாஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்கிறது, முக்கியமான தொழில்கள் எல்லா முறைகளையுமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது, பாஸ் பண்ணி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பொருளாதார நிலைய பாதிப்புக்குள்ளாக்குது. ஸோ அந்த ஒரு முக்கிய ரீசன் வந்து நம்மளுடைய நம்மளுடைய மார்க்கெட்டையும் டவுன் பண்ண வச்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்துல எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் மாசம் மட்டும் 34,144 கோடிக்கு மேல எஃப்ஐஐ வந்து வெளியேறியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 3 மந்த்ல 47,000 கோடிக்கு மேல அவங்க எக்ஸிட் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். இந்த சூழ்நிலையில இதுக்கு ஈக்குவலா டிஏஎஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாதகமான செய்தி. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச்ல வந்து டிஏஎஸ் மொத்தம் 30,303 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதும், பிப்ரவரியில 16,933 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதும், ஜனவரியில 1,073 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதும் ஒரு சாதகமான விஷயம் டிஏஏக்கு. ஸோ டிஏஐ இந்த மியூச்சுவல் ஃபண்ட், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ல குறிப்பா சொல்லக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் என்னென்ன ஸ்டாக்க இந்த பிப்ரவரி மாசத்துல வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அவங்க எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து அவசியம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா டிஏ பை பண்றாங்க, எஃப்ஐ பை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பா அதுல டிஏ வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்றாங்க, அதுல அவங்க பை பண்ற எல்லா ஸ்டாக்ஸும் நமக்கு தெரியுமான்னு தெரியல, பட் அவங்க பை பண்ற சில ஸ்டாக்ஸ் நமக்கு அதுல சாதகமான விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஸ்டாக் நம்ம கிட்ட ஹோல்டிங்ல இருந்தாலோ அல்லது நம்ம அதை அக்யூமுலேட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாலோ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்களும் பர்சனலா இந்த டீட்டெயில வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பிப்ரவரி மாசத்துல மார்க்கெட் வந்து குறிப்பா பிப்ரவரியில இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஓரளவு 12,246 அப்படிங்கிற லெவல்ல டிராவல் பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் த மந்த் வந்து தொடர்ந்து ஒரு சரிவு கொடுத்து 11,175 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த நேரத்துல எஃப்ஐஐ டிஏஐ வந்து அதிகமா அக்யூமுலேட் பண்ண ஸ்டாக்ஸ் பை ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேபிட்டல்னு பாத்தீங்கன்னா, என்எம்டிசி லிமிடெட், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், டிஎல்எஃப் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த 5 ஸ்டாக்குமே வந்து லார்ஜ் கேபிட்டல்ல நல்ல பங்கு தான். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு சில தகவல்கள் மட்டும் பார்க்கலாம். என்எம்டிசி, இந்த ஸ்டாக்கை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல நிலையில இருந்த பங்கு, அதுக்கப்புறம் சில காரணங்கள் இந்த பங்கு விலைய சின்ன சின்ன சரிவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து 73.45 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அடுத்தது கோத்ரேஜ் கன்சியூமர், இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஒரு நல்ல பொட்டன்ஷியலா வந்து சில ஃபேவரட் இந்த ஸ்டாக்ல இருந்தது. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து 2018 வரைக்கும் ஏறிட்டு இருந்தது. இப்ப சின்ன சின்ன ரீசன்ஸ் வந்து இந்த பங்கு விலைய 523 அப்படிங்கிற லெவல்ல டிராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஸ்டாக்கை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். ஸ்டாக்கோட ட்ரெண்ட் இப்ப இருக்கிற பொட்டன்ஷியலா கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பேஸ் உள்ள ஸ்டாக், நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. டிஎல்எஃப் லிமிடெட் இப்ப வந்து தற்சமயம் இது 60 ரூபாயில டிராவல் பண்ணிட்டு இருக்கு. டிஎல்எஃப்
இந்த செக்டார்ல ஒரு லீடிங் ஸ்டாக்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஸ்டாக் 144 அப்படிங்கிற லெவல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது கோல் இந்தியா, நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு, 145 ரூபாயில இருக்கு. ஸோ லார்ஜ் கேப்ல இந்த மந்த் இவங்க அக்யூமுலேட் பண்ணிருக்கிற பங்குகள்ல இந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி டாப் செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங், JSW ஸ்டீல், பந்தன் பேங்க் அண்ட் பெட்ரோநெட், முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா கூட தே ஹாவ் சோல்ட். டாப் செல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் கவனிக்கணும். அப்புறம் மிட் கேப்ஸ் பாத்தீங்கன்னா IIFL Wealth Management Limited, Oil India Limited, Indiabulls Housing Finance, GMR Infrastructure, மணப்புரம். இந்த அஞ்சு ஸ்டாக்குமே நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். இதுல மணப்புரம், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி நமக்கு தெரியும். மணப்புரம் இஸ் அ குட், இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால தான் இந்த பங்கு இறங்கிட்டு இருக்கு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சில பேசிக் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பேக்கிங்ல இருக்கு. ஆயில் இண்டியா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், IIFL எல்லாமே ஓகே தான். மிட்கேப் பொறுத்த வரைக்கும் அவங்க செல் பண்ணது IRCTC-ஐ ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியிருக்காங்க. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், வோடஃபோன் ஐடியா, டாடா கெமிக்கல்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து அவங்க எக்ஸிட் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா சுதர்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டாடா லெக்ஸ் லிமிடெட், NBCC, RITES, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே வந்து MF-ல வந்து அதிகமா ஹோல்ட் பண்ணிருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில். இந்தியா சிமெண்ட், BASF இந்தியா லிமிடெட், குஜராத் ஆல்கலைஸ், வெல்ஸ்பன் இந்தியா, APL அப்போலோ டியூப்ஸ், இதுல இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மந்த் வந்து நாம அதாவது பிப்ரவரி மந்த் நிறுவனங்கள் அதிகமா கவனிச்சு வாங்கின பங்குகள் இந்த டாப் 15. அதே மாதிரி டாப் செல் பண்ண ஸ்டாக்ஸ் இது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்குன்ற ஹோப்போட நான் ஷேர் பண்றேன். நீங்க செக் பண்ணுங்க இந்த ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட ஹோல்டிங்ல இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற பிளானிங் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வாங்கணும் அப்படின்ற பிளானிங்ல இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸோட தற்சமயம் இருக்கிற டெக்னிக்கலை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாம். மார்க்கெட் இறங்குறதுக்காக நம்ம பேனிக் ஆகவே வேண்டாம். மார்க்கெட் வந்து ஒரு காரணத்துக்காக இறங்கிட்டு இருக்கு. த ரீசன் இஸ் ஒரு வைரஸ் உலக அளவுல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதுலேருந்து மார்க்கெட் மீண்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் ஒரு 20% வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட் அண்ட் பேலன்ஸை வந்து நீங்கள் வச்சுட்டு மார்க்கெட் இது இறங்கி முடிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி 10,000 இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி தொடர்ந்து அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு, ஓரளவு மக்கள் வந்து தொடர்ந்து வந்து மார்க்கெட்ல உலகத்துல வந்து பாதிப்புக்கு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற நியூஸஸ் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம சாதகமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அக்யூமுலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஹோப்போட ஷேர் பண்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல இப்ப நம்ம பார்த்த இந்த 15 ஸ்டாக்ஸ்ல உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருந்தது, அந்த ஸ்டாக்கை பத்தி இதுல நம்ம ONGC வந்து லாஸ்ட் வீக் தான் அனலைஸ் பண்ணோம், DLF பார்த்துட்டோம், இந்த மாதிரி கோல் இண்டியா பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இருந்தால் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக் கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? கம்ப்ளீட்டா A to Z அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கணும், எவ்வளவு வாங்கலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி TTZ தமிழ். இதுல நீங்க மார்க்கெட் சம்பந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸையும் டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்ல ரிசீவ் பண்ணலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட்ல முக்கியமா என்னென்ன அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இதுல ஷேர் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாம இதை வாட்ச் பண்ணுங்க. இதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க மொபைல்ல டெலிகிராம் ஆப்ல போயிட்டு TTZ தமிழ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஐடி வரும், அதுல நீங்க ஜாயின் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த காஸ்டும் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நாளைக்கு நடக்க போற வெபினாரை மிஸ் பண்ணாம உங்க ப்ரெசன்ஸ் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.
வாங்கிட்டு